பொருளாதார ஆய்வறிக்கையில் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன கூறுறாங்கங்கிறது கூட முக்கியம் இல்லை. மத்திய பட்ஜெட்டில் பொதுவாக அவங்க ஒரு சில குறிக்கோளை வச்சுட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இப்போது பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் கூடுதலாக அரசு செலவுகளை மேற்கொள்ளலாம், பற்றாக்குறை அதிகமானால் கூட அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது என்று ஒரு வகையில் அப்படி நீங்கள் வந்து அந்த முடிவுக்கு போகலாம். அந்த முடிவுக்கு தான் அரசு போகுமா நான் சொல்ல முடியாது. ஆனால் ஜனங்க மத்தியில் ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தலில் இவர்கள் எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறாக தான் ரிசல்ட் இருக்குது. திரும்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்கங்கிறது வேறு, ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னென்னு சொன்னால், பாஜக வந்து 400 என்று பேசிய பாஜகவுக்கு 240 கூட தட்டித்தறி தான் கிடச்சிருக்குது. இப்போது ஏற்கனவே அந்த கூட்டணி கட்சிகள் போட்டு தூக்கிட்டாங்க பல விஷயங்களில், நீங்கள் பார்த்துருக்கலாம். நீ நேற்று கூட அந்த ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜு, பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ்ன்ற கேள்வியெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த சூழலில் இடையில் அரசாங்கம் வந்து ரிசர்வ் வங்கியிடம் வந்து நிறைய காசு பெற்றிருக்கு, அதுவும் இருக்குது. ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு ஓரளவு ஒரு செலவழிக்கின்ற வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இப்போ ஆய்வறிக்கையிலேயே 7% க்ரோத்தெல்லாம் எழுந்து வச்சா கூட அவங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே க்ரோத்து கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு தெரியும். பணவீக்கம் இவங்க சொல்கிறத விட அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ நான் வந்து அன்றாட எங்கள் வீட்டுக்கு நான் காய்கறி வாங்குறாள், நல்லா வந்து கத்திரிக்காய் விலையெல்லாம் 70 ரூபா, அப்புறம் பீன்ஸ் வந்து 250 ரூபா நான் பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் சீசன்லாம் மாறும்னு சொல்லலாம், பட் பொதுவாக பணவீக்கம் மிக கடுமையாக மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு இல்லை பெரும் பாதிப்புகள் இருக்குது என்பது தான் ஃபேக்ட். அது வெறும் நடுத்தர மக்கள் மட்டுமல்ல, எல்லா லெவலும் புவர் பீப்புள், அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்கிறது தான். ஆகவே அரசு அதை எதிர்கொள்வதற்கு சில முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அவங்க வந்து இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை வித்துடலாங்கிற மோடில் தான் ஏற்கனவே இருந்தாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் அந்த பாட்டை மாற்றி வாசித்து நம்ம கொஞ்சம் முதலீடுகள் செய்யணும், தனியார் துறையும் வந்து பிக்கப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேச வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். சார், இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க விலைவாசி உயர்வு அதிகரிச்சிருக்கு, காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது தொடர்பான கேள்விதான். இப்போ மத்திய அரசின் முன் உள்ள சவால் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும் தான் இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கு பதில் கிடைக்குமா? அரசாங்கம் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க, அல்லது அந்த கற்பனை உலகத்தை பரப்ப விரும்புகிறாங்க, எல்லாம் நல்லாயிருக்கு, வளர்ச்சி நல்லாயிருக்கு. பட் ஃபேக்ட் என்னென்னா, சாதாரண மக்களுக்கு பெரும் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்குது. வேலையின்மை என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டர். பெரிய அளவுக்கு வேலையின்மை இருக்குது, பெரிய அளவுக்கு பணவீக்கம் இருக்குது. சிறு குறு தொழில் முனைவோர், விவசாயிகள் அவங்கள பற்றி இந்த சர்வேயில் பேசுகிறாங்க, நாளைக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதோ செய்ய போகிற மாதிரி பேசுகிறாங்க. பட் ஃபேக்ட் என்னென்னா, இதுவரை சிறு குறு தொழில் முனைவோரையும் அதே போன்று சிறு குறு விவசாயிகளையும் சிறு உற்பத்தியாளர்களையும் 10 ஆண்டு காலமாக அரசின் கொள்கைகள் கடுமையாக பாதிச்சிருக்கு. நீங்கள் வந்து செல்லாக்காசில் ஆரம்பித்து ஜிஎஸ்டி வழியாக போய் நீங்கள் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸுக்கு பெருமளவுக்கு பயன் கிடைக்கல. அதனால தான் விவசாயிகள் கிளர்ச்சி அவ்வளோ பெருசாக நடந்துச்சு. அதனால தான் நாடு பூரா வந்து எம்எஸ்எம்இக்காரங்க அரசுக்கு சாதகமாக இல்லை. அப்போது இதெல்லாம் கண் கூட தெரியுது. ஆனால் இதை மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கதையாளர் முன்வைக்கப்படலாம், பட் ஒதுக்கீடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். எனக்கெனவோ இந்த அரசு வந்து ஒரு சரியான திசை வழியில் போகும் என்ற நம்பிக்கை இல்லை. பொதுவாக எல்லா பட்ஜெட்டின் போதும் நடுத்தர மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வருமான வரி உச்சவரம்பு அது அதிகரிக்கப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பட்ஜெட்டில் அதற்கான தீர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கா? இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான வளங்களை அரசு திரட்டும் பொழுது சேலரிட் எம்ப்ளாயீஸோ ஓரளவுக்கு வருமானம் பெறுகின்றவர்களோ ஒரு சிறிய பகுதினா அவங்க செலுத்தக்கூடிய வருமான வரியை வச்சு அரசினுடைய வருமானத்தை நம்ம அதிகப்படுத்த முடியாது கணிசமாக. அதுக்கு முயற்சி நடக்குதுன்னா அது நடக்காது, செயல்படாது. பட் ஏன் நம்ம கேட்கணும்னு கேள்வி, இதெல்லாம் பேசுகிறோமே, ஏன் 2019 ஒரு 5 ஆண்டு காலம் பெருமுதலாளிகளுக்கான கம்பெனிகளுக்கான வரி செலவு என்பது பிரம்மாண்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. 30% இருந்தது கார்ப்பரேட் வருமான வரி, 22% ஆக்கப்பட்டு அதன் விளைவாக கார்ப்பரேட்டுகள் நிறைய லாபிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சொத்து வரி போடலாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மீது என்று சொன்னதற்கே, அல்லது வாரிசு வரி பரிசீலிக்கப்படலாம்
சொன்னதற்கே அரசு அப்போ பாஜக தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன எல்லாம் பண்ணிங்கன்னா முதலீட்டாளர் வரவே மாட்டான், ஊரை விட்டு போயிடுவான், என்ன பணத்தை திங்கவா முடியும். அதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சாம்பிட்டரோட அறிக்கையில் அது இருந்தது, ஆகவே காங்கிரஸ் இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னவங்க. உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கட்டாயமாக இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாட்டில் வரி கொள்கைன்னு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், மிடில் கிளாஸுடைய வருமான வரி விகிதத்தை குறைக்கிறதுக்கு ஒரு கேஸ் இருக்குது, என்ன பணம் வீக்கம் இருக்குது, ஆகவே அதில் நியாயம் இருக்கு அவன் கேட்குறதுல. ஆனால் ஒட்டுமொத்த வரி கொள்கை எப்படி இருக்குங்கிற கேள்வி நம்ம எழுப்பணும். இன்றைக்கி வந்து ஒரு மத்திய மாநில அரசுடைய மொத்த வரி வருமானத்தில் 2/3 எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா மறைமுக வரிகள்னு சொல்கிறோம். அதாவது எல்லோருக்கும் ஒரே ரேட்டு, ஏழைக்கிற ஒரே ரேட்டு, எனக்கு ஒரே ரேட்டு, அம்பானிக்கு ஒரே ரேட்டு, அப்படி ஒரு நீங்கள் ஒரு ஒரு மறைமுக வரி போட்டிங்கன்னா அல்லது உயர்த்தினீங்கன்னா ஏழைக்கு அது கடும் சுமை, எனக்கு நான் எனக்கும் சுமை தான் சமாளிக்க முயற்சி பண்ணலாம். அம்பானிக்கு அது கொசுக்கடி கூட இல்லை, நான் ஒரு கல்யாணத்துக்கு 5000 கூட செலவழிக்கிறார். ஆனால் இது ஒரு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாட்டில் செல்வந்தர்கள் மீது மிகப்பெரும் செல்வந்தர்கள் மீது வரி போட வேண்டும். 2% தானே போட போகிறீங்க, அது ஒன்று அதனால ஒன்று அப்படியே அவன் பிஸ்னஸ்லாம் அழிஞ்சு போயிடாது. அது கணிசமான தொகையை அரசுக்கு கொடுக்கும், அதை வச்சு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை அமலாக்க முடியும். கல்வி ஆரோக்கியம் போன்ற அதேமாதிரி கட்டுமானத்துறை போன்றதில் அரசாங்கம் முதலீடுகள் செய்ய முடியும், செய்யணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேரில்